இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 18-23 முடிய. எனவே விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலகக் கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனடிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைப்பவர் ஓமையினுடைய விளக்கத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மிக அருமையாக இந்த விதைப்பவருடைய ஓமையின் விளக்கத்தை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இன்று நாமும் இறைவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், கேட்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்கிறோமா? ஏன் இறைவன் இப்படியாய் பேசியிருக்கிறார்? ஏன் இதை இறைவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறதா? நண்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இந்த வார்த்தையை சொல்லிதான் ஆண்டவர் இந்த உலகத்தையே உண்டாக்கினார். எனவே இறை வார்த்தையை அவருடைய அந்த அருளிலிருந்து ஆசீர்வாதத்திலிருந்து நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. எல்லாம் அவருடைய வார்த்தையினால்தான் உண்டாகியது. அதை நாம் தொடக்க நூலிலே பார்க்கின்றோம். எனவே இறைவனுடைய வார்த்தை நமக்கு உயிரை போன்றது. எனவேதான் திருப்பலியிலும் கூட நாம் இறை வார்த்தை பகுதி, நற்கருணை பகுதி என்று 2 பகுதிகளாக நாம் திருப்பலியை கொண்டாடுகின்றோம். இறைவனுடைய வார்த்தை நம் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது, நம் உள்ளத்திற்கு வலிமை கொடுக்கிறது, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லி தருகிறது. அந்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கவும் அதை வாசித்து புரிந்து கொள்ளவும் வேண்டும். இன்று இந்த இறைவனுடைய வசனம் எனக்கு என்ன செய்தியை சொல்லுகிறது என்ற ஒரு தேடலோடு நாம் வாசிக்கின்ற பொழுது இறை வார்த்தை நிச்சயமாக நமக்கு புரியும். 2வதாக, பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு யாரெல்லாம் ஒப்பானவர்கள் என்று சொன்னால், இறை வார்த்தையை கேட்பார்கள், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் வேறற்றவர்கள் என்று சொல்லுகிறார். இன்று பல நேரங்களிலே நாம் அப்படித்தான் இருக்கிறோம். இறை வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்கிறோம், நம் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி பிறக்கிறது. ஆனால் மனித பலவீனம் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது இந்த இறைவனை மறந்து விடுகிறோம், இறை வார்த்தையை மறந்து விடுகிறோம். கோவிலிலே
மறையுறையை கேட்கின்ற பொழுது, இறை செய்தியை கேட்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் சிறிது காலத்திலேயே அந்த இறை வார்த்தையை மறந்துவிட்டு கடவுளுக்கும் சக மனிதருக்கும் எதிரான தீமையான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்து நிற்க வேண்டும். எவ்வளவு வாழ்க்கையில தடுமாற்றம் வந்த போதிலும் கூட இறை வார்த்தையை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். முச்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவர்களை நெருக்கி விடுகின்ற பொழுது பயன் தராமல் போய்விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பணம் என்பது நமக்கு தேவைதான். இன்று பணம் இல்லாமல் எதையும் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, உண்மைதான். ஆனால் அது மட்டும்தான் வாழ்க்கையா? செல்வ மாயையில் வீழ்ந்து போய்விடாதீர்கள். இந்த உலக கவலை என்பது எல்லா மனிதருக்கும் இருக்கிறது. இன்று கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அவரவருக்கு உரிய நிலையிலே அவரவர்களுக்கு கவலை இருக்கிறது. எனவே கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொலைத்து விட தேவையில்லை. ஆண்டவர் பார்த்து கொள்வார். உங்கள் கவலைகளையெல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டு விடுங்கள். ஏனென்றால் அவர் உங்களை குறித்து கவலைப்படுகிறார். எனவே செல்வ மாயையில் சிக்கிக் கொள்ளாமல், கவலையில் முடங்கி போய்விடாமல், என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருங்கள். தடுமாறி விடாதீர்கள், முடங்கி போய்விடாதீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆவலோடு இருக்கின்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்பவர், புரிந்து கொண்டு அதை வாழ்ந்து பலன் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே இன்று நாம் இறை வார்த்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அதை தியானித்து அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பல புனிதர்கள் இறைவனுடைய வார்த்தையை கேட்டுதான் மனம் மாறினார்கள். இவருடைய வார்த்தை தான் அவர்களை தொட்டது. ஆண்டவர் இயேசு 12 திருத்தூதர்களை தான் தேர்ந்தெடுத்தார். அதன் பின் வந்தவர்கள் எல்லாம் காணாமலே நம்பியவர்கள், என்னுடைய வார்த்தையை வாசித்து தெரிந்து கொண்டவர்கள், அவருடைய வார்த்தையை குறித்து அந்த போதனையை குறித்து மனம் மாறப்பட்ட பெற்றவர்கள். அப்படியாக வார்த்தையினால் தொடப்பட்ட பிள்ளைகள் தான் ஏராளம். இன்றும் நீங்களும் நானும் கூட இப்படித்தான் இறை வார்த்தையை கேட்டுதான் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் 100 மடங்காக, 60 மடங்காக, 30 மடங்காக பலன் கொடுக்கும்படியாய் இறை வார்த்தையை வாழ முயற்சி செய்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிது சிறிதாக நம்மளுடைய தவறுகளிலிருந்து நாம் மீண்டு வெளியே வருவோம். நம்முடைய பலவீனங்களிலிருந்து நாம் வெற்றி அடைவோம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை நல்வழிப்படுத்துவார். பலன் கொடுக்கும்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசுக்கு புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. இறை வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்தில் விதைக்கும் ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் நல்ல நிலம் போல உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, உமக்கு உகந்த பலன் கொடுக்கும்படியாய் முயற்சி செய்கிறோம். எங்கள் முயற்சிகளையெல்லாம் ஆசீர்வதி. இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் உம் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே ஆசீர்வதியும். எங்கள் பலவீனங்களையெல்லாம் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தவறுகளிலிருந்து, இந்த பலவீனங்களிலிருந்து மீண்டு எழுந்து வரும்படியாய் எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை வாசிப்பதற்கு, அந்த வார்த்தையின்படி வாழுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்கள் முயற்சிகளையெல்லாம் ஆசீர்வதியும். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய எல்லா நல்ல விதமான தீர்மானங்களிலும் வெற்றி பெறும்படியாய் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நீர் பிரசன்னமாயிருந்து நீரே ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக.
நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் எதை எப்படி அணுக வேண்டும் என்று என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தூய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளில் ஒவ்வொரு நோயாளியையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே அந்த நோயாளர் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமே ஜெபிக்கிறோம். உம்மால் கூடும் ஆண்டவரே. இன்றே அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து நடக்கும்படியாய் ஆசீர்வதி. குணப்படுத்தும் தெய்வமே, இன்னும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் நம்பிக்கையோடு கண்ணீரோடு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது இரக்கம் வைப்பீராக. ஆண்டவரே, நீர் ஒருவரே வல்லவர், உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி உம்மையே முழுமையாக நம்பி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான அருளை ஆசீர்வாதத்தை தாரும். கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை, படிப்பிற்கேற்ற வேலை இல்லை என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் தொழிலை ஆசீர்வதி, எங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தாரும் ஆண்டவரே. பொருளாதார நலன்களால் உடைய பிள்ளைகளை நிரப்பும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவே ஆண்டவரே உம்முடைய அமைதி தங்கி இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாள் வெற்றியின் நாளாகவும் ஆசீர்வாதத்தின் நாளாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய். எங்கள் மீட்பராகிய உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.